அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹாபிஹி அஜ்மாயீன், அம்மா பாத். ஃபக்கத் காலா அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வஃபில் குர்ஆனில் மஜீத், ஃபஅஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا ايها الذين امنوا اذا جاءكم المؤمنات مهاجرات فامتحنوهن الله اعلم بايمانهن وان علمتموهن مؤمنات فلا ترجعوهن الى الكفار لا هن حل لهم ولا هم يحلون لهن صدق الله العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي امري وَحَلَّلَ عُقْدَةً مِّن لِّسَانِي يَفْقَهُ قَوْلِي. الصَّلَاةُ وَالسَّلَامُ عَلَيْكَ يَا رَسُولَ اللَّهِ، الصَّلَاةُ وَالسَّلَامُ عَلَيْكَ يَا حَبِيبَ اللَّهِ، الصَّلَاةُ وَالسَّلَامُ عَلَيْكَ يَا رَحْمَةً لِّلْعَالَمِينَ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ. وَغَرَّنَيْتُمُ اللَّهُ وَرُنُكَ وَنَاهَا إِلَّهُ السَّرْدَارُ الْمَرْمَانَارُ مُحَمَّدُ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தினர்கள், வழி தோன்றர்கள், வழியை பின்பற்றியவர்கள், நாதாக்க நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக, ஆமீன். சங்கைக்குரிய பிறவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் புனிதமான ஜும்ஆன தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். சென்ற வாரங்களில நாம் இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக அதிமுக்கியமாக இருக்கக்கூடிய, சரித்திர பயணமாக இருக்கக்கூடிய ஹிஜ்ரத் பயணத்தை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். ஹிஜ்ரத் பயணத்திலே பல பாடங்களும் பல படிப்பினைகளும் அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றான். ஹிஜ்ரத்துடைய பலன்கள் என்ன, அதன் நன்மைகள் என்ன என்பதையும் நாம் பார்த்தோம். அந்த வரிசையில் இன்னும் சில செய்திகளை குர்ஆன் ஹதீஸின் மூலமாக ஹிஜ்ரத்துடைய பயணம் நமக்கு என்ன பாடங்களையும் படிப்பினைகளையும் தருகின்றது, அது எப்படிப்பட்ட பயணமாக இருக்கின்றது, சந்தர்ப்ப பயணமா அல்லது சரித்திர பயணமா என்பதை பற்றி நாம் இன்று பார்க்கப் போகின்றோம். ஹிஜ்ரத் இந்த நாடு தொடர்ந்து வெளியாகக்கூடிய அந்த பயணம் இருக்கின்றதே, சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மேற்கொண்ட ஹிஜ்ரத் பயணம் இருக்கின்றதே, அது ஒரு சந்தர்ப்பத்திற்காக, ஒரு நிர்பந்தத்திற்காக ஏற்பட்ட பயணம் அல்ல என்பதை நாம் முதலில் விளங்க வேண்டும். அது ஒரு சரித்திர பயணம். சமுதாயத்திலே, உலகத்திலே கியாமத்து நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக, நிறைய பாடங்களையும் படிப்பினைகளையும் அள்ளித் தருகின்ற ஒரு பயணமாக ஹிஜ்ரத் பயணம் இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. உலக வரலாற்றிலே முஸ்லிம்களுக்காக இஸ்லாத்தை ஏற்று அதன்படி நடக்கக்கூடிய கண்ணியமான முஸ்லிம்களுக்காக கண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு பயணம்தான் ஹிஜ்ரத் பயணம். அது மட்டுமல்ல, இஸ்லாத்தை சரியாக நடப்பதற்குரிய, செயல்படுத்துவதற்குரிய ஒரு களமாக, களத்தை தேடிய ஒரு பயணமாகத்தான் அல்லாஹ் ஹிஜ்ரத் பயணத்தை ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று நாம் பார்க்கின்றோம். மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக வரலாற்றில் எல்லோருமே அதை மறுக்கவும் முடியாத, மறைக்கவும் முடியாத அற்புதமான ஒரு சரித்திர பயணமாகத்தான் அல்லாஹ் ஹிஜ்ரத் பயணத்தை வைத்திருக்கின்றார். குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் ஹிஜ்ரத் பயணத்திற்கும் ஈமானுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. ஹிஜ்ரத் பயணத்திற்கும் ஈமானிற்கும் நிறைய தொடர்புகள் உண்டு, மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது சொல்லுவான், கலிமத்துல்லதீன கஃபர சுஃபுலா வ கலிமத்துல்லாஹி ஹியல் உலியா, காஃபிர்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ் தாழ்த்த செய்தான். கலிமத்துல்லதீன கஃபர சுஃபுலா, அது தாழ்ந்து விட்டது. கலிமத்துல்லாஹி ஹியல் உலியா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் அது உயர்ந்து நிற்கும் என்று அல்லாஹ் சொல்லுவான். மிக உயர்ந்த கண்ணியமான மார்க்கம் என்று சொன்னால் அது அல்லாஹுடைய வார்த்தை, அல்லாஹுடைய மார்க்கம் என்பதை அல்லாஹ் சொல்லுவான். அந்த உயர்ந்த மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாம்,
இஸ்லாத்திற்கும் ஈமானிற்கும் ஹிஜ்ரத்திற்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கின்றோம், ஏதோ சந்தர்ப்பத்திற்காக ஏற்பட்ட ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு அப்படியே கிளம்பி செல்வதற்கு பெயரெல்லாம் ஹிஜ்ரத் என்பது சொல்லக்கூடியது. மாறாக அவர்கள் தங்களுடைய நாட்டை துறந்து, வீட்டை துறந்து, குடும்பத்தை துறந்து, சொத்து சுகங்களை துறந்து, எல்லா இன்பங்களையும் தூர எரிந்து விட்டுத்தான் அவர்கள் ஒன்றும் இல்லாமல் அந்நியர்களைப் போன்றுதான் அகதிகளாகத்தான் மதீனாவிற்குள்ளே நுழைந்தார்கள் சஹாபாக்கள். அண்ணல் பெருமானாரும் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முன்பதாகவே மதீனாவிலே வீடு கட்டி தயார் செய்துவிட்டு அவர்கள் செல்லவில்லை, எந்த ஒரு முன் ஏற்பாடும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவு கிளம்ப வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். அதற்குரிய ஏற்பாடுகளை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அல்லாஹ் செய்து வைத்து விட்டான். பெருமானார் செய்யவில்லை, அல்லாஹ் செய்து முடித்தான். வரலாறு சொல்லும், பெருமானார் அவர்கள் இந்த உலகத்திலே வருகை தந்தால் அவர்கள் தங்களுடைய பிறந்த ஊராக இருக்கக்கூடிய மக்கமா நகரை விட்டு ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்வார்கள் என்று முந்திய வேதங்களிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் முந்திய நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார். அப்பொழுதிலிருந்தே இறுதி நபியின் அந்த பயணத்தை, ஹிஜ்ரத் பயணத்தை எதிர்பார்த்தவர்களாக எல்லா நபிமார்களும் இருந்தார்கள். நபிமார்களை ஏற்றுக்கொண்ட அந்த காலத்து முஸ்லீம்களும் இருந்தார்கள். நபிமார்களை ஏற்றுக்கொண்ட யூதர்கள், கிறிஸ்துவர்கள், அவர்களும் அதை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தார்கள் இறுதி நபி நம்முடைய சமுதாயத்தில் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்படி வராத காரணத்தினால் அவர்கள் மீது, அவர்கள் பெருமானாரின் மீது பொறாமையும் ஏற்பட்டது என்று வரலாறு சொல்லும். நம்முடைய மதத்தை விட்டுவிட்டு வேறொரு மதத்திலே, மார்க்கத்திலே இவர் வந்திருக்கிறாரே, நம்முடைய ஊரை விட்டுவிட்டு வேறொரு ஊரிலே இவர் நபியாக வந்திருக்கின்றார், ரசூலாக வந்திருக்கின்றார்கள் என்று பெருமானாரின் மீது மாற்றார்கள் கடும் கோபத்திலும் பொறாமையிலும் அவர்கள் வென்று விழுந்தார்கள் என்று வரலாறு சொல்லும். அதனால்தான் அவர்கள் கடுமையான வேதனைகளுக்குள்ள கொடுக்க ஆரம்பித்தார்கள் என்று சரித்திரம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆக ஈமானுக்கும் ஹிஜ்ரத்திற்கும் உரிய தொடர்புகளை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் யா ஐயுஹல்லதீன ஆமனு என்ற ஈமான் கொண்டவர்களே என்று குர்ஆனிலே பல இடங்களிலே நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லுவார். நமக்கு சட்டங்களை சொல்வதாக இருந்தால், முஸ்லிம்களுக்குரிய சட்டமாக தனி சட்டத்தை அல்லாஹ் சொல்வதாக இருந்தால் யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் சொல்லுவார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உண்மை விசுவாசிகளே என்று அழைத்து அல்லாஹ் சட்டத்தை சொல்லுவார். பொதுவான சட்டத்தை சொல்வதாக இருந்தால் யா ஐயுஹன்னாஸ் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான், மக்களே என்று பொதுவாக அல்லாஹ் சொல்லுவான். அது இஸ்லாமிய முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, பொது சட்டத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் யா ஐயுஹன்னாஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவான். ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும், நமக்கு மட்டும் ஒரு சட்டத்தை சொல்வதாக இருந்தால் குர்ஆனில் எங்கே எடுத்து பார்த்தாலும் யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று அல்லாஹ் சொல்வதாக இருந்தால் அது நமக்கு மட்டும் தனியாக சொல்லக்கூடிய சட்டம், வேறு யாரும் அதில் சேரமாட்டார்கள். ஆனால் இந்த வார்த்தை எப்பொழுது அல்லாஹ் சொல்ல ஆரம்பித்தான், மக்காவிலே இறக்கப்பட்ட வசனங்கள் முழுக்க யா ஐயுஹல்லதீன ஆமனு என்ற வார்த்தை வரவில்லை என்று வரலாறு சொல்லும். மதீனாவிற்கு சென்ற பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றார்களோ அதற்கு பிறகு இறக்கப்பட்ட 10 ஆண்டுகளில் இறக்கப்பட்ட வசனங்களில் தான் யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆனில். நமக்கு அற்புதமான ஒரு தெளிவான விளக்கத்தை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தருகின்றது. அப்படி என்று சொன்னால் ஈமான் கொண்டவர்களே என்று நம்மை அல்லாஹ் அழைக்கின்றான், பாசத்தோடு பிரியத்தோடு அழைக்கக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் எப்பொழுது பயன்படுத்தினான், ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்கு பிறகுதான் அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். அதே போல இன்னும் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்காவுடைய வாழ்க்கை 13 ஆண்டுகள், மதீனாவுடைய வாழ்க்கை 10 ஆண்டுகள் நாம் அறிந்த செய்தி, மக்காவில் இருக்கும் காலம் எல்லாம் நாம் இருக்கக்கூடிய இந்த ஜுமாவுடைய தினம், ஜுமாவுடைய தொழுகை கடமையாக்கப்படவில்லை என்று மார்க்கம் சொல்லும். மக்காவில் இருக்கிற காலமெல்லாம் ஜுமா கடமை கிடையாது. ஜுமா என்று சொன்னாலே மக்கள் ஒன்று கூடுவது என்று அர்த்தம். ஜுமா என்று சொன்னால் மக்கள் எல்லாம், நிறைய மக்கள் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அந்த நேரத்திற்கும் காலத்திற்கும் இடத்திற்கும் பெயர் தான் ஜுமா என்று சொல்லப்படும் அரபியில். ஆக ஜுமாவுடைய தொழுகை எப்பொழுது கடமையாக்கப்பட்டது, மதீனாவிற்கு சென்ற பிறகுதான் கடமையாக்கப்பட்டது. அதுக்கு முன்னால் வரை மக்காவில் இருக்கும் காலம் எல்லாம் ஜமாத்தோடு தொழுகக்கூடிய தொழுகைதான் கடமையானதாக இருந்ததே தவிர, மியராஜுடைய பயணத்திற்கு பிறகு தொழுகை கடமையாக்கப்பட்டதே தவிர, ஜுமா தொழுகை மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றாக தொழுகக்கூடிய, அதிகமான மக்கள் ஒன்று சேர்ந்து தொழுகக்கூடிய ஜுமா தொழுகை மதீனாவிற்கு சென்ற பிறகுதான், ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்கு பிறகுதான் அல்லாஹ் கடமையாக்கினான் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது.
ஆக ஈமானுக்கும் இஸ்லாமுக்கும் ஹிஜ்ரத்திற்கும் நிறைய தொடர்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஹிஜ்ரத் பயணம் நமக்கு தருகின்ற பாடங்கள் என்ன? நிறைய பாடங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்னும் பல பாடங்கள் நமக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அந்த வரிசையிலே பார்க்கும் பொழுது நம்பிக்கை தவக்குள் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் நாம் நம்முடைய ரப்பிடத்திலே ரப்பின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக, தவக்குள் வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடிக்கடி நாம் சொல்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற நபிமொழியை நாம் அடிக்கடி சொல்லியிருக்கின்றோம். நபிசாஸ் அவர்கள், ஒரு மனிதனுடைய செருப்பு வாறு அறந்து விட்டாலும் முதலில் அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்படி என்று சொன்னால் நமக்கு என்ன துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி, எவ்வளவு சந்தோஷங்கள், மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் சரி, முதலில் நாம் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும். சந்தோஷம் ஏற்பட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எப்படி பார்த்தாலும் நாம் அல்லாஹ்வோடு தொடர்புடையவர்களாகவே இருக்க வேண்டும். நம்பிக்கை என்பது அல்லாஹ் மீது முழுக்க முழுக்க வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ ஏனோ தானோ என்று வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. போகிற போக்கிலே அப்படியே போய் பேசிவிட்டு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு சொல்லுவோம், நான் அல்லாஹ் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கின்றேன் என்று சொல்லுவோம். ஆனால் அதன்படி செயல்படுவதற்கு நாம் முயற்சிக்க மாட்டோம். இல்ல, வாயிலோடு தான் பேச்சா இருக்கும். பேச ஆரம்பித்தால் நிறைய பேசுவோம். மார்க்கத்தை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றியும் அற்புதமாக பேசுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய உள்ளத்திலே நம்பிக்கை என்பது இருக்காது. இறை நம்பிக்கை, அல்லாஹ் மீது முழுக்க முழுக்க வைக்கக்கூடிய அந்த தவக்குள் நம்பிக்கை நமக்கு முழுமையாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் முழு நம்பிக்கை வைத்தார்கள் அல்லாஹின் மீதும், அவனுடைய ரசூலின் மீது முழு நம்பிக்கை வைத்தார்கள். அல்லாஹ் வரலாற்றிலே காண முடியாத வெற்றியை வழங்கினான் என்று நாம் ஹிஜ்ரத் பயணத்துடைய அந்த வரிசையிலே நாம் பார்க்க முடியும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், முதன் முதலாக ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்ட 12 பேர், மொத்தம் ஆண்கள் 12 பேர், 4 பெண்கள் என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். முதல் முதலாக ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டவர்கள் மொத்தம் 16 பேர், அதில் 4 நபர்கள் பெண்கள். தங்களுடைய கணவன்மார்களோடு அவர்கள் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள். அவரவர் யார் யார் என்றெல்லாம் நாம் வரிசையாக சொல்லியிருக்கின்றோம். அதிலே ஒருவர் யார் என்று சொன்னால் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். தங்களுடைய கணவர் அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு சேர்ந்து முதல் ஹிஜ்ரத் பயணத்திலே அவர்கள் இடம்பெற்றார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே நாம் ஆய்வு செய்யும் பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எவ்வளவு சிறப்பும் பேரும் பெற்றவர்கள் என்று சொன்னால் வரலாறு அவர்களை பற்றி சொல்லும். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்ட நேரத்திலே சென்று கொண்டிருக்கும் பொழுது, ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்கின்றார்கள், வருகை தந்து உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அவருடைய பச்சிலம் குழந்தையை, பிறந்த சில நாட்களே ஆன குழந்தையையும் அவருடைய கணவரை விட்டு பிரித்து கூட்டு அழைத்து சென்று விடுகின்றார்கள். அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கின்றார்கள், இவரிடமிருந்து தப்பித்து அவர் மதீனாவுக்கு போய் சேர்கின்றார். அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே வருகை தந்து என்னுடைய மகனுடைய குழந்தையைத்தான் நீ வைத்திருக்கின்றாய், அதை கூட என்று பிடுங்கிக் கொண்டு செல்கின்றார்கள் பச்சிலம் குழந்தையை. குழந்தை ஒரு பக்கம், கணவர் ஒரு பக்கம், தான் ஒரு பக்கம் என்று 3 நபர்களும் 3 விதமாக பிரிந்திருக்கின்றார்கள். சொல்லுகின்றார்கள், மார்க்கத்திலே வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது, அபுதாய் என்று சொல்லக்கூடிய இடத்திலேதான், மதீனா மக்காவுடைய எல்லையாக இருக்கக்கூடிய அபுதா என்ற இடத்திலே தினசரி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகை தந்து காலையிலிருந்து மாலை வரை அழுது கொண்டே நிற்பார்கள். மதீனாவை நோக்கி பார்த்து கொண்டு அழுது கொண்டே இருப்பார்கள். மக்காவை விட்டு நம்முடைய கணவரிடத்திலேயும் நம்முடைய குழந்தையையும் நம் இடத்திலே எப்படி வந்து சேரும் என்ற கவலையிலே, கஷ்டத்திலே அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொண்டிருந்தவர்களாக அழுது 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 அவருடைய அழுகையை பார்த்து காபிர்களுக்கே இறக்கம் வந்துவிட்டது. அவர்களை கூட்டிச் சென்று அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இரக்கம் வந்து ஒரு வருடம் கழித்து அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவருடைய அபு சலமாவுடைய குழந்தையை எடுத்துக் கொண்டு வந்து இந்த அவனுடைய குழந்தையிலேயே வைத்துக்கொள், மதீனாவிற்கு நீ சென்று விடு, உன்னுடைய அழுகையை பார்த்து எங்களால் தாங்க முடியவில்லை, நீ சென்று விடு என்று காபிர்களுக்கு இரக்கம் வரக்கூடிய அளவிற்கு அழுதார்கள் அழுதார்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தன்னந்தனியாக பச்சிலம் குழந்தையை எடுத்துக்கொண்டு மதீனாவை நோக்கி பயணிக்கின்றார்கள். வழியிலே உஸ்மான் இப்னு தல்ஹா என்று சொல்லக்கூடியவர்கள், பிறகு இவர்கள் முஸ்லிமானார்கள், அந்த நேரத்தில் இவர்கள் காபிராக இருந்தார்கள்,
உஸ்மான் இப்னு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறகு முஸ்லிமான காரணத்தினால் அவர் சஹாபி என்ற பாக்கியத்தையும் பெற்றார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எப்படி கொடுத்தார்? சஹாபி என்ற அந்தஸ்தை கொடுத்ததற்குரிய காரணமும் இதிலே வருகின்றது. வழியை அவர் பார்க்கின்றார், உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்கள் பார்க்கின்றார்கள், எங்கே செல்கின்றீர்கள்? மதீனாவை நோக்கி நான் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்கின்றேன், வாருங்கள் என்று அவர்களை பத்திரமாக அழைத்துக் கொண்டு சென்று மதீனாவிற்கு சென்று அவருடைய கணவர் அபூ சலமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலேயும் பெருமானாரிடத்திலேயும் ஒப்படைத்து விட்டு திரும்பினார்கள். அதனால் பெருமானார் அளவற்ற சந்தோஷம் அடைந்து அவர்கள் பெயர் வைத்தார்கள், அக்ரமுல் அரபு, அரபிலே மிக தங்கையானவர் என்று யாருக்கு பெயர் வைத்தார்கள்? உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்களுக்கு பெயர் வைத்தார்கள். பின் நாட்களிலே மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது, சஹாபியாக மாறினார்கள். அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்தவர்களாக உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். பிறகு ஒரு போரிலே அபூ சலமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அதற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு பெருமானா சலாஸ் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? உம்மு சலமா ரழியல்லாஹு அவர்களை மனமுடித்துக் கொள்வதற்கு மனத்தூது அனுப்புகின்றார்கள், தூது அனுப்புகின்றார்கள். இதை கேட்ட உடனே சந்தோஷம் அடைகின்றார்கள் உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். பின் நாட்களிலே அவருடைய மற்ற தோழிகள் நாயகத்துடைய மற்ற மனைவிமார்கள் கேட்கின்றார்கள், உங்களை நாயகம் மனம் முடிப்பதற்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நீங்கள் பெற்ற காரணம் எப்படி என்று வரலாற்றை கேட்கும் பொழுது, என்னுடைய கணவர் அபூ சலமா ரழியல்லாஹு அவர்கள் எப்பொழுது நாயகத்திலே நல்ல விஷயங்களை மார்க்க உபதேசங்களை கேட்டுவிட்டு வீட்டுக்கு வந்தாலும் அதை என்னிடத்திலே சொல்லுவார். இன்றைக்கு நாம நிறைய பேர் சொல்லவே கிடையாது, பள்ளிவாசல கேட்கறதோடு சரி, வெளியில போகும்போது நிறைய பேர் மறந்து விடுகின்றோம். பள்ளிவாசல கேட்ட தாண்டும் பொழுதே அஜித் என்ன சொன்னாரு ஒண்ணுமே தெரியாது, நல்லா பேசினார் ஆனா என்ன பேசுறாரு ரெண்டும் தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னுடைய கணவர் நாயகத்திடத்தில் எதை கேட்டாலும் என்னிடத்திலே வந்து அதை சொல்லுவார், அவரும் அதை அமல் செய்வார், நானும் அதை அமல் செய்வேன். அப்படி ஒரு நேரத்திலே உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், துன்பம் ஏற்பட்டு விட்டால், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள், யா அல்லாஹ் இதை போன்றதையோ அல்ல இதைவிட சிறந்ததையோ எனக்கு கொடு என்பதாக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த துவாவை என்னுடைய கணவர் அபூ சலமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அபூ சலமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நேரத்திலிருந்து நான் அதை ஓதி வந்தேன். யா அல்லாஹ் இவரை போன்றவரையோ அல்லது இவரை விட சிறந்தவரையோ எனக்கு கொடு என்று நான் துவா செய்தேன். அல்லாஹ் அதனால் எனக்கு உலகத்திலேயே மிக சிறந்தவராக இருக்கக்கூடிய பெருமானாரை கணவராக அணையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் என்று உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அடிக்கடி பேசுவார்கள். ஆக நாம் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நான் பார்க்கும் பொழுது அந்நசுர் மஹசபுர், சோதனைகள் வரக்கூடிய நேரத்திலே நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். வாயில சொல்வது மட்டுமல்ல, எந்த கஷ்டம் வந்தாலும் நான் பொறுத்துக் கொள்வேன் என்று வாயில் நாம் சொல்வது மட்டுமல்ல, சோதனைகள் வரக்கூடிய நேரத்திலே பொறுமையோடு நாம் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். நிறைய பேர் சந்தோஷமா இருக்கும்பொழுது ரொம்ப குஷியா இருப்போம், ஆனால் சிறிது சோதனை கஷ்டம் வந்து விட்டால் அல்லாஹ்வை திட்டி திக்கிறத காதல கேட்க முடியாது. அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா காது இல்லையா என்று பல வார்த்தைகளை அள்ளிவிட்டு அல்லாஹ்வை அளவு கடந்த முறையில் நிந்திக்கக்கூடியவர்களாக, திட்டக்கூடியவர்களாக, நம்முடைய கோபம் முழுக்க வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் ஒரு சிறு சோதனை கொடுத்து விட்டால் நாம் அந்த அளவுக்கு மாறிவிடுகின்றோம். ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு சோதனையும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் கொடுக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எவ்வளவு சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அதை நீங்கள் சந்தோஷமாக பொறுமையாக ஏற்றுக்கொண்டால் அதை விட பல மடங்கு உங்களுக்கு உயர்ந்த பாக்கியத்தையும் நன்மைகளையும் அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் அனுபவிக்காத சோதனைகள் கஷ்டங்களையா நாம் அனுபவிக்கின்றோம்? 23 ஆண்டுகள் நபிசுலாசம் அவர்கள் எவ்வளவு கஷ்டங்கள், 13 ஆண்டுகள் மக்காவில் இருந்தார்களே, எவ்வளவு சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்தார்கள். நாம் எல்லாம் வரலாறு கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். எவ்வளவு சிரமங்கள், அத்தனை சிரமங்களையும் நபிசுலாசம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 13 ஆண்டு மக்கா வாழ்க்கையிலே ஒரே ஒரு தடவை கூட அந்த காபிர்களை, தங்களை கஷ்டப்படுத்தியவர்களை, சோதனை கொடுத்தியவர்களை திட்டியவர்கள் உண்டா? நபி அவர்கள் திட்டியது கிடையாது, சபித்தது கிடையாது. எந்த சூழ்நிலையிலையும் மனம் சங்கடப்பட்டதோ முக சுருக்கங்களை நாம் பார்க்க முடியாது கோபத்தின் காரணமாக. அந்த அளவிற்கு அவர்கள் புன்சிரிப்போடு அந்த சோதனைகளை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். உலகத்திலே இன்று இருக்கக்கூடிய மக்கள் தொகையிலே நாம் தான் முதலிடத்தில் இருக்கின்றோம், ஆனால் நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது.
இஸ்லாமிய மார்க்கம் தான் முதலிடத்தில் இருக்கின்றது என்று சரித்திரம் சொல்கின்றது. அதற்கு முதல் அடித்தளம் என்றது ஹிஜ்ரத் பயணம். அது சந்தர்ப்ப பயணம் அல்ல, சரித்திர பயணமாக இருக்கின்றது என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம். ஆக அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனைகளின் போது நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். நாம் எல்லாம் வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். சுடு மணலிலே அவர்களை அப்படியே படுக்க வைத்து நெருப்பு போன்ற கொதிக்கக்கூடிய அந்த மணலிலே இழுக்கப்படுவார்கள். கடுமையான கஷ்டங்கள், சோதனைகள் கொடுக்கப்படுவார்கள். நெருப்பிலே ஆன நெருப்பிலே கம்பிகளை சூடுபடுத்தி அதிலே சூட்டை போடுவார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலே பின்னாட்களிலே அந்த மக்கா முக்கரமாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஆரம்ப நேரத்திலே உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் எப்படி இருந்தது என்று சஹாபாக்கள் கேட்டார்களாம். ஒன்றும் பேசவில்லை, தங்களுடைய மேலாடையை கரட்டி காட்டினார்களாம். பார்த்தவர்கள் மயங்கி விழுந்தார்கள் என்று வரலாறு சொல்லும். அந்த அளவிற்கு உடல் முழுக்க நெருப்பு தழும்புகள், நெருப்பு சூட்டுடைய கம்பியுடைய தழும்புகள் தான் முழுக்க முழுக்க இருந்தது என்று வரலாறு சொல்லும். அந்த அளவிற்கு கொடுமையோடு அவர்கள் சங்கடப்படுத்தப்பட்டார்கள், சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஈமானை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் நாயகத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னால கஷ்டம் தாங்க முடியல யா ரசூலல்லாஹ், அதிகமான சோதனையா இருக்கின்றது, இதை என்னால் பொறுத்துக் கொள்வதற்கு எனக்கு உடலில் சக்தி இல்லை யா ரசூலல்லாஹ் என்று நாயகத்திடத்திலே பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பொறுமையோடு இருங்கள், அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் என்று சொன்னார்கள். பொறுமையோடு இருங்கள், நீ அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அமைதிப்படுத்தினார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்காக பெருமான் அவர்கள் துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு நடைபெற்ற எல்லா சோதனைகளை பற்றியும் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள். பூவை மேல தடவனா எவ்வளவு லேசா மென்மையா இருக்கும், அது போன்று எனக்கு இருந்தது என்று சொல்லுவார்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்கள். அதே போல அம்மா இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவர்கள், இன்னும் இது போன்ற எத்தனையோ சஹாபாக்கள், உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் கடுமையான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். சைபர் போருக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் பரக்கத், ஹிஜ்ரத்துடைய பரக்கத், சைபர் போருக்கு பிறகு சஹாபாக்கள் செல்வம் வந்து குவிந்தது. சஹாபாக்கள் எல்லாம், ஏழை சஹாபாக்கள் எல்லாம் மிகப்பெரிய பணக்காரர்களாக மாறினார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவிலே பெரிய பணக்காரர், சாப்பிடுவதற்கே வழி இல்லாமல் அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பெரிய பணக்காரர் மதீனாவிலே. இன்னும் வரலாறு சொல்லும், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நேர உணவிற்கே வரி இல்லாமல் கஷ்டப்பட்டவர்கள், சாப்பாட்டுக்கு வரி இல்லாமல் அனாதையை போன்று வரியில் கடந்தவர்கள். கைபர் போரில் அவர்களுக்கு கனிமத் போர் நிறைய வந்து சேர்ந்தது. பின்னாட்களிலே அவர்கள் பட்டு துணியிலே மூக்கு சிந்தி கொண்டு தேம்பி தேம்பி அழுவார்களாம். ஒரு காலத்திலே சாப்பிடுவதற்கு கூட ஒரு பேருக்கும் கிடைக்காமல் நாங்கள் வாழ்ந்த நாட்கள் எத்தனையோ நாட்கள் இருந்திருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு இந்த உயர்வை கொடுத்திருக்கின்றான், காரணம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் என்று சொல்வார்கள். ஆக நமக்கு எவ்வளவு சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் நாம் பொறுமையோடு அதை ஏற்று அந்த சோதனைகளை பொறுத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு யாரெல்லாம் எங்களுக்கு சக்தியையும் ஆற்றலையும் கொடு என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தால் அல்லாஹ் பல மடங்கு உயர்வை கண்ணியத்தை நமக்கு கொடுப்பான் என்று வரலாறு சொல்கின்றது. இன்னும் பார்க்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்கின்றார்கள். இவர்கள் சென்று வரலாறு நாம் எல்லாம் அடிக்கடி ஹிஜ்ரத் பயணத்தை பற்றி பேசும் போதெல்லாம் சொல்லுவார்கள், மதீனாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பிறகு ஒவ்வொரு மதீனா வாசியும் அன்சாரி சஹாபாக்களும் என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள், என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள் என்று சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒட்டகைக்கு உத்தரவிடுவார்கள், அது அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு முன்னால் சென்று அமரும், அந்த வீட்டிலே தான் தங்குவார்கள் என்று வரலாறை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அப்படி அல்ல, அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்குவதற்காகத்தான் பெருமானார் வீடு கொடுத்தார்கள் என்று வரலாறு நமக்கு சரித்திரம் சொல்லி காட்டுகின்றது. கிமு 6வது நூற்றாண்டிலே 4வது நூற்றாண்டிலே நான் பார்க்கும் பொழுது துப்பா என்று ஒரு மன்னர், யமன் நாட்டுடைய மன்னர், துப்பா என்று சொல்லக்கூடிய மன்னர், அவர் உலகம் முழுக்க சுற்று பயணத்தை மேற்கொள்கின்றார். ஆப்பிரிக்கா நாட்டிற்கு செல்கின்றார். மதீனாவை நோக்கி, மதீனாவின் வழியாக ஆப்பிரிக்கா நாட்டை நோக்கி தன்னோடு 160 படை வீரர்களை அழைத்துக் கொண்டு செல்கின்றார். நல்லவர், சாலிஹானவர், சமுதாயத்திலே சிறந்த அரசராக திகழ்ந்தவர் துப்பா என்ற மன்னர். அந்த மன்னர் செல்லக்கூடிய வழியிலே இருக்கக்கூடிய எல்லா அறிஞர் பெருமக்களும் ஆலிம் பெருமக்களும் ஞானிகள் எல்லாம் பெரும் பெரும் நாதாக்கள் எல்லாம் அவரோடு அந்த பயணத்திலே சேர்ந்து கொள்கின்றார்கள். மதீனாவை நோக்கி வந்து மதீனாவை விட்டு கிளம்பக்கூடிய நேரத்திலே அந்த ஞானிகள் எல்லாம், 400 அறிஞர் பெருமக்களும் ஞானிகளும் மதீனாவை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று சொல்கின்றார்கள்.
துப்பா மன்னர் காரணம் கேட்கின்றார், இறுதி நபியின் வருகை இந்த மண்ணில் தான் நடைபெறும் என்று அல்லாஹ் முந்தைய வேதத்திலே அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். தௌராத் வேதத்திலே அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், இந்த மண்ணில் தான் ஹிஜ்ரத் பயணம், இறுதி நபியுடைய ஹிஜ்ரத் பயணம் நடைபெறும். ஆனால் நாங்கள் ஆகையினால் நாங்கள் இந்த பூமியில தான் நாங்கள் தங்கியிருப்போம். நாங்கள் காண முடியாவிட்டாலும் எங்களுடைய சந்ததி பரம்பரையாக அந்த இறுதி நபியை பார்த்து கரம் பற்ற வேண்டும் என்பதற்காக நன்னரே உங்களோடு நாங்கள் வரமாட்டோம், இங்கேதான் நாங்கள் தங்குவோம் என்று அந்த 400 நாணிகளும் அங்கே தங்கினார்கள். துப்பா மன்னர் சந்தோஷம் அடைந்து அவர் அங்கே தங்க முடியாத நிர்பந்தமான நிலை இருந்த காரணத்தினால், அவர் தன்னுடைய நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற நிலை இருந்த காரணத்தினால் 400 வீடுகளை கட்டச் சொல்லி அந்த 400 வீடுகளை அவர்களுக்கு இலவசமாக கொடுத்தார்கள். 400 நாணிகளுக்கும் 400 அடிமை பெண்களை வாங்கி அவர்களுக்கு விலை கொடுத்து வாங்கி திருமணம் முடித்து வைத்து தனியாக ஒரு வீட்டை கட்டுகின்றார். துப்பா மன்னர் ஸ்பெஷலாக ஒரு வீட்டை கட்டுகின்றார். இந்த வீடு யாருக்கு தெரியுமா? இறுதி நபியாக வரக்கூடிய அஹமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நான் என்னுடைய பெயரிலே என்னுடைய சொந்த செலவிலே கட்டித்தருகின்ற வீடு. இதை நீங்கள் அவர்களை கண்டால் அந்த 400 நாணிகளிடத்திலேயும் 400 நாணிகளுடைய தலைவரிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் அவர்களை இறுதி நபியை கண்டால் என்னுடைய சலாத்தை எட்டி வைத்து நான் ஈமான் கொண்டேன் என்பதற்குரிய அத்தாட்சி கடிதத்தையும் நீங்கள் அவரிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் என்று ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து விட்டு, நீங்கள் பார்க்காவிட்டாலும் உங்களுடைய சந்ததியிடத்திலே அதை ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றார்கள். அது வாழையடி வாழையாக பரம்பரை பரம்பரையாக அப்படியே வருகை தந்து அந்த லெட்டர் எங்கே வந்து சேருகின்றது? அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹுடைய கரத்திற்கு வந்து சேருகின்றது. அவர்கள் பெருமானார் அவர்களுக்காக துப்பா மன்னர் எந்த வீட்டை கட்டினார்களோ அந்த வீட்டிலே அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் தங்குவதற்காக பெருமானாரிடம் வீடு கொடுத்தார்கள் என்று வரலாறு சொல்கின்றது. ஆக இப்படி ஹிஜ்ரத்துடைய பயணத்திலே நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் நமக்கு அள்ளி தருகின்றது. அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருவரும் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு மதீனாவுக்கு வருகை தந்த பிறகுதான் இருவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் வந்து வருகை தந்தார்கள். ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள். நபி அவர்கள் செல்வதற்கு முன்னால் யாரும் போகல. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உட்பட நாயகத்துடைய மனைவிமார்கள் எப்பொழுது வெளியானார்கள்? மதீனாவுக்கு சென்ற பிறகுதான் நாயகத்திற்கு பல திருமணங்கள் ஆனது. அந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான் மனைவியாக இருந்தார்கள். அவர்களுக்கு உட்பட எல்லா குடும்பத்தை சார்ந்த நாயகத்துடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்தை சார்ந்தவர்களும் நாய் இருவருடைய ஹிஜ்ரத்துக்கு பிறகு போய் சேர்ந்தார்கள் என்று வரலாறு சொல்கின்றது. கடைசியாக நாயகத்துடைய குடும்பத்திலே வெளியானவர்கள் ஜைனப் பின்த் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்துடைய மகளாக இருக்கக்கூடிய ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் கடைசியாக வெளியேறினார்கள் ஹிஜ்ரத் பயணத்திலே என்று வரலாறு சொல்லி காட்டுகின்றது. இன்னும் பார்க்கின்றோம், உம்மு குல்சும் பின்த் உக்பா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு பெண்மணி, பெண்கள் சாதாரணமான ஹிஜ்ரத்தை பயணத்தை மேற்கொள்ளவில்லை, மிக கஷ்டத்தோடு சிரமத்தோடு வெளியாயிருக்கின்றார்கள். உம்மு குல்சும் பின்த் உக்பா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி, வரலாறு சொல்லும் அவருடைய தந்தை உக்பா இருக்கின்றாரே இஸ்லாத்துடைய பரம எதிரி, இஸ்லாத்துடைய பரம எதிரியாக இருந்தவர் உக்பா, அவருடைய மகதான் உம்மு குல்சூம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மார்க்கத்திலே நிலைத்திருக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டார்கள். எந்த வயதில் தெரியுமா? 13 வயதில். நம்ம பிள்ளைங்களாம் இன்னைக்கு நிறைய ஓடி போகுது இஸ்லாத்தை விட்டு விடுவதற்காக. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாத்திலிருந்து வெளியேறி நம்முடைய குழந்தைகள் எல்லாம் வெளியே சென்று கொண்டிருக்கின்றார்கள். நாம் முன்னோருடைய நம்முடைய சஹாபி பெண்களுடைய நிலைகளை சற்று கவனிக்க வேண்டும். 13 வயதிலே தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னந்தனியாக நடந்தே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள். அவருடைய சகோதரர்கள் 2 பேர் அம்மார் வலீத் என்று சொல்லக்கூடிய 2 சகோதரர்களும் நேராக நாயகத்திடத்திலே சென்று மதீனாவுக்கு செல்கின்றார்கள். அந்த நேரத்திலே உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு யாரெல்லாம் முஸ்லீம்கள் போனாக்கா அவங்களை திருப்பி அனுப்பிச்சிடணும். அதே சமயத்தில் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு யாராவது முஸ்லீம்களை வந்தால் அவங்கள நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் என்ற உடன்படிக்கையும் அந்த நேரத்தில் இருந்தது. அதனால இஸ்லாம் ஆகி சென்ற மதீனாவிற்கு சென்ற உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து வருவதற்காக அவருடைய 2 சகோதரர்களும் போறாங்க மதீனாவிற்கு. சென்று அவரை எங்களோடு அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிக்கின்றார்கள், ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதா இல்லது இந்த சஹாபி பெண்ணை திருப்பி அனுப்புவதா என்று யோசிக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் வசனத்தை இறக்குகின்றார். யா ஐயுஹல்லதீன ஆமனு இதா ஜாஅகுமுல் முஃமினாத்து முஹாஜிராத்தின் ஃபம்தஹினுஹுன்ன,
ஹிஜ்ரத் செய்து மூமினான பெண்கள் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு உங்களிடத்தில் வந்தால் அவருடைய ஈமானை நீங்கள் சோதித்து பாருங்கள். அவர்கள் உண்மையிலேயே ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ் அவருடைய